வணக்கம் நண்பர்களே, நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோடய பேர் பூபதி. இப்போ வந்து எதை பற்றி நான் பேச போகிறோம் அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன். அதாவது நிறைய பேருக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இப்போ போயிட்டுருக்கு. இது தெரியாதவங்களுக்கு இதுக்கு முன் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா அதோட மீனிங் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். இது அதுக்கப்புறமா வந்து நம்ம சேனலில் மெயினாக வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிஸ், ட்ரூ ஸ்டோரிஸ், அது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் மோஸ்ட்லி வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஒரு 70% ஆர் 80% ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து ட்ரூத்ஃபுல்லான ஒரு இருக்கிற விஷயத்தை தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கான டெஃபினிஷன், அதாவது வரைமுறை என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். என்ன அப்படின்ட்டு இப்போது லா ஆஃப் அட்ராக்ஷன், இப்போ நீங்கள் அதை தமிழில் அப்படியே மொழிபெயர்த்தீங்க அப்படின்னா ஈர்ப்பு விதி. அதாவது இப்போ நிறைய பேர் வந்து தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். இப்போது ஒரு விதி, அதாவது செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த விதி அதாவது சூத்திரம், இந்த சூத்திரம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கடைசியில் வரக்கூடிய ரிசல்ட் வந்து இதுதான். இந்த சூத்திரம் வந்து நீங்கள் எதுக்குமே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஆனால் அது வந்து அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஃப்ளோ, அந்த இது வந்து எப்போவுமே மாறாது. இது வந்துட்டு எங்கே போய் எந்த இடத்துல யார் யூஸ் பண்ணாலும் இதுதான் அந்த ஃபார்முலா. அதாவது மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாக சொல்ல போனால் அப்படின்னா அது வந்து ஃபார்முலா. இது ஃபிசிக்ஸில் ஒரு இயற்பியல் முறையில் சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து விதி கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில இந்த மாதிரி நம்ம நிறையா வந்து இதை பிரிக்கலாம். அதாவது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், ஐ மீன் லா அப்படின்னா அது என்ன, சட்டம், இதோட சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டம் தான் இந்த விதிமுறை, இந்த விதிமுறைக்கு கீழே தான் வந்து நீங்கள் வரணும், இந்த விதிமுறை வந்து நீங்கள் மாறக்கூடாது, மாற்றக்கூடாது, மாற்றவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது இப்போ அட்ராக்ஷன் அப்படின்னு அந்த வேர்டுக்கான மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேர்டு வந்து ஈர்ப்பு. அதாவது நீங்கள் எதை வந்து அதிகமாக ஈர்க்குறீங்க, அதாவது அவங்கக்கிட்ட அட்ராக்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த அட்ராக்ட், அந்த ஈர்ப்பு அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங். அது ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதி. நீங்கள் எதை அதிகமாக ஈர்க்கிறீங்களோ உங்கள் மனதளவிலும் சரி, இல்லை செயல்முறையிலையும் சரி, அதிகமாக நீங்கள் எதை வந்து ஈர்க்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு உங்ககிட்ட வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு வேர்டு தான் வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது. அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் நிறையா செட் ஆஃப் வந்து சப்ரேட்டிங், அதாவது நிறைய செட் ஆஃப் விதிமுறைகள் இருக்குது. அதாவது உள்ளே போதிங்க அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நன்றி தெரிவித்தல், அதுக்கப்புறம் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறது, அந்த மாதிரி நிறையா சப்ரேட்டிங்ஸ் இதில் இருக்குது, சப் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா இந்த வீடியோஸ் நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த நம்மளோட சேனலில் வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றியோ, இல்லை எண்ணங்கள் பற்றியோ, இல்லை செயல்முறைகள் வந்து எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் வந்து நான் வந்து நிறைய வந்து அப்லோட் பண்ண போகிறேன். இதை மனிதர்களுக்கு வந்து எப்படி வாழணும், அவங்களோட ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸாம்பிளோட, நான் எடுத்துக்காட்டோட உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து நிறையா சின்ன சின்ன கதைகளும் சரி, நிறையா ஒரு உண்மையான சம்பவங்களும் சரி, நிறையா அதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதில் வந்துட்டு எனக்கு நடந்த விஷயங்களும் சரி, இல்லை இதை ஃபாலோ பண்ணுற பீப்புள் வந்து கான்டாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ அவங்களோட பர்மிஷனோட அவங்களோட வாழ்க்கை முறை, இல்லது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் நடந்த ஒரு சம்பவங்களும் சரி, அவங்களோட பர்மிஷன்லாம் நான் வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நம்மளோட சேனலை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணிங்க உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாசிட்டிவான கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. உங்களுக்கு இதை பற்றி வேறு இதில் என்னென்ன தெரியணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு தெரியாமல் மூலமாக தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் அதை பற்றி தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நன்றி நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.